நம் இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் நாம் பார்க்கும் வேத வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை கூட நாம் பார்த்தோமானால், தேவன் மேல் அன்பு வைத்து அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடந்து கொண்டே இருக்கிறதாம். நாம் ஒரு சில பேர் நினைக்கலாம், வாழ்க்கையில் நமக்கு ஏன் இந்த நெருக்கமான காரியம், நமக்கு ஏன் இந்த திடுக்கிடும் சம்பவம், துன்பமான வாழ்க்கை ஏன் என்று நாம் சிந்திக்கலாம். ஒரு வசனத்தில் கூட நாம் பார்ப்போம், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. தேவனுக்கு சித்தமில்லாமல் தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஒன்றும் நடக்காதாம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருவேளை புடமிட்டாலும் பொன்னாக நம்மை விளங்கச் செய்வாராம். இந்த வசனத்தை நாம் விசுவாசிப்போம். ஒருவேளை நமக்கு அநேக உபத்திரவங்களும் நெருக்கங்களும் இருந்ததென்றால் அதிசீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நம்மை விட்டு விலகி போகும்படி தேவன் செய்வாராக. இந்த வேத வார்த்தையின்படி தேவன்தாமே நம்மை ஆசீர்வதித்து பொன்னாக விளங்கச் செய்து அவர் ராஜ்யத்தில் சேர்ப்பாராக. இந்த பூமியிலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பாராக. ஆமீன்.